தேவனுக்கே மகிமை. நமது ஆசீர்வாதம் டிவியில் 2022 ஆண்டிற்கான புத்தாண்டு ஆசீர்வாத பெருவிழா இம்மாதம் 7, 8, 9 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் மாலை 6:30 மணிக்கு நமது ஆசீர்வாதம் டிவியிலும் யூடியூபில் உள்ள பிளெஸிங் டிவி என்ற நமது யூடியூப் சேனலிலும் நேரலையில் நடைபெறும். நம் சகோதரன் கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து கொண்டு வரும் தேவ செய்தியை உங்களுக்கு வழங்குவார்கள். உன் எல்லையில் பட்டயம் வராதபடிக்கு, so the sword will not come in your border. பட்டயம் உலாவாதபடிக்கு, so the sword will not walk through. Yes, ஈட்டி குத்து வாங்கினா. Jesus received the piercing. அவர்தாமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றா. He suffered the punishment of giving us the peace. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். Today God is giving a promise. உன்னுடைய குட்டி எல்லையிலே பட்டயம் உலாவுவது இல்லை. In your small border the sword will not come. உங்களுக்கு சமாதானத்தை இன்றைக்கு ஆண்டவர் கூறும்படி வந்திருக்கிறார். நம் சகோதரி சோஃபியா அலன்பால் அவர்கள் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுப்பார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகின்ற மெய்யான ஒளியாகிய நம்முடைய ஆண்டவர், நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களோ அவங்களை நிச்சயமாக மாற்றுவது உறுதி. ஆமென். ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் செழிக்கட்டும் அப்பா, வாழ்ந்திருக்கட்டும் ராஜா. குடும்பங்கள் நற்காரியங்கள் நடப்பதாக, தடைகள் நீங்குவதாக. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகளை நீர் இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் விசேஷமாக அருளி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டில் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போவது என்ன என்ற வெளிப்பாடு இக்கூட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் இந்த 3 நாட்களில் செய்வது உறுதி. எனவே இந்த 3 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 67:1-2. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கும். தேவனுடைய வழி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். மற்றும் தேவன் எல்லா ஜாதிகளுக்கும் ஏற்படுத்தின இரட்சணியம் அவர்களுக்கு விளங்க வேண்டும், அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். மற்றும் அவர்கள் பேரில் விசேஷ விதமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டுமானால் என்ன வழி என்றால் ஒரே ஒரு வழிதானா? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே பூமியிலும் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஒரு சிறு பாலகனாய் தேவன் அனுப்பினார். பிதாவே, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சிறு பாலகனாய் வந்து பிறக்க தன்னை அர்ப்பணித்து கடந்து வந்ததை குறித்து நாம் வேதாமத்திலே வாசிக்கிறோம். ஆமிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிமியோன் அவரை கைகளில் ஏந்தின பொழுது தேவனை நீர் மனு குலத்திற்கு ஆயத்த பண்ணின ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் எழுதியிருக்கிறதே, ஆம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் தேவ அன்பு வழங்க வேண்டும். தேவன் ஏற்படுத்தின ஒரு விசேஷித்த இரட்சண்யம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இந்த இரட்சண்யம், இதனால் உண்டான இரட்சிப்பு இரட்சண்யம் எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளும் சென்று சேர வேண்டும். ஐயோ, இந்த கவலை விசேஷ விதமாக பவுலை ஒவ்வொரு நாளும் வாட்டியது. சபையை குறித்த கவலை என்னை வாட்டுகிறது, ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கிறது என்று பவுல் சொன்னார். விசேஷ விதமாக இவ்விதமாக எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வசனம் சென்று சேர என்ன செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையாக இங்கு ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே, பூமியிலும் உடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கும். தேவரீர் எங்களுக்கு இறங்கும் மட்டுமல்ல, எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதித்தால் கட்டாயமாய் தேவனை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் உம்முடைய வழியை அறிந்து கொள்ளுவார்கள். பல பல விதமான நோயில் மாட்டி தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பல விதமான பிரச்சனைகளில் மாட்டி தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதிலெல்லாம் எனக்கு யாருடைய உதவியும் இல்லை என்று தற்கொலை செய்து மறிக்கிற ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் இருக்க இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியவில்லை? தேவனுடைய வழி தெரியவில்லை, தேவனுடைய வழி தெரியவில்லை, தேவனுடைய வழி தெரிய வேண்டுமே இவர்களுக்கு. அப்படியானால் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கணும், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இதைத்தான் சங்கீதக்காரன் அழகான வழியாய் சொல்கிறார். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கும். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இன்னும் நல்ல விதமான ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை அறிந்திருந்தும் இன்னமும் நீ அவரிடத்துல இரக்கம் பெறாது இருக்கிறாய். தேவன் உனக்கு இறங்க முடியல, காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துணிகர பாவம். அல்லது கர்த்தரை அறிந்தும் நீ பின்மாற்றமாய் சென்றது. அதனால தேவன் இன்றைக்கு உனக்கு இறங்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார். உங்கள் மூலமாய் ஒரு பெரிய கூட்டத்திற்கு, திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வேதாமத்திலே பாருங்கள், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு கூட்டமான ஜனம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வழியை அறிகிறது. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவான் ஸ்நானகன், நீயோ பாலகனே, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவார். அந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்து தமது கரத்தின் நிழலினால் அவனை மறைத்தார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வனாந்தரத்துக்கு ஜனங்கள் ஏராளமாய் புறப்பட்டு போனார்கள். அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு எல்லோரும் வந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஒரு யோவான் ஸ்நானகன், அவனை ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது தேவனுடைய இரக்கம் அவனுக்கு உண்டான போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் வந்த பொழுது, ஏராளமான ஜனம் கர்த்தருடைய வழியை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வழி திரளான ஜனங்களுக்கு தெரிய பண்ணும் படிக்கு கர்த்தர் உனக்கு இறங்க போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். யோவான் ஸ்நானகனை கர்த்தர் விசேஷ விதமாய் நடத்தின பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கு மோசேயை கர்த்தர் இறங்கி ஆசீர்வதித்த பொழுது, அவன் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின பொழுது, ஏராளம் ஏராளமான ஜனங்களுக்கு தேவனுடைய வழி தெரிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசேயை கர்த்தரோடு கூட மோசே நடந்து கொண்டே இருந்த பொழுது நாளொன்று வந்தது, அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை அவரும் அறியாதிருந்தார். ஜனங்களுக்கு எல்லோரும் அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை காணும்படியாக இருந்தது. ஆம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். இந்த மூன்று காரியத்தை உங்களுக்கு செய்தால் பூமியிலெல்லாம் கர்த்தருடைய வழி அறியப்படும். மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தர் இந்த பூமியில் ஏற்படுத்தின இரட்சண்யம் அது சென்று சேரும், அது வழங்கும். அப்படியானால்
இப்படிப்பட்ட பெரிய காரியத்திற்கு எது அடிப்படையாய் எது தேவையாய் இருக்கிறது? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு இறங்க வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திற்கு இறங்கும்படி, உங்களுக்கு இறங்கும்படி, கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டும்படி, உங்கள் எளிமையான நிலைமையை மாற்றும்படி, தரித்திரத்தை ஒழிய செய்யும்படி, மட்டுமல்ல சுகவீனமாய் பலவீனமாய் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு இரக்கத்தை பெறாதபடி தவித்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, யோசேப்பை பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார், அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஏராளமான ஜனம் கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டார்கள். மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படியே செல்லுபடியாகிறது. அவர் சொன்னால் அப்படியே நடக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய வழியை அறிவார்கள்.